ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் பாஸ்கரன். இன்றைக்கு நான் நாங்கள் சேர்ச்சால் கேம்புக்கு வந்து போகிறோம். கேம்புக்கு போய் அங்கே நாங்கள் கற்றுக்க போகிறோம், ஆண்டவரை பற்றி கற்றுக்க போகிறோம், அக்கியை கூட போகிறோம். அப்படி பல விதமான காரியங்கள் இருக்குது. அந்த வீடியோ தான் இந்த நாலு நாள் பயணமாக தான் போக போகிறோம். நாலு நாளும் நாங்கள் அங்கே என்னென்ன பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது எத்தனை வீடியோவாக வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. அத்தனை வீடியோவையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே போகிறதுலேருந்து அங்கே இறங்குறதுலேருந்து அங்கங்கே என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை யாராவது நீங்கள் முதல் முதலாக பார்ப்பீங்கன்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு உங்களுக்கு ஒரு நாலு நாட்களை ரிலாக்ஸேஷன் பண்ணும்படியாகவும், ஃபன்னாக இருக்கும்படியாகவும், ஆண்டவருடைய பிரசனத்தில் கழிவுறும்படியாகவும், பிள்ளைகள் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடக்கூடிய தக்க விதத்தில் ஆண்டவர் நாளே எனக்கு உங்களுக்குமாக முன் கொடுத்திருக்கின்றார். அவர் தேவன் செய்த காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். கொஞ்சம் எங்கே ஒரே இடத்திலே ஒரே கூரைக்கு தங்கி தாவரித்து சாப்பிட்டு உறங்கி உறவாடுகிற அந்த இடத்திலே பரலோகத்தினுடைய அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகத்தினுடைய ஒரே ஒரு வீடு தானே, ஒரே ஒரு வீடு, தகப்பனுடைய வீடு, ஒரே ஒரு அநேக வாசஸ்தலங்கள் இருந்தாலும் ஒரே நீர் என்னோடு இருக்கும்போது
பிரியாணி சாப்பிட்டாச்சு. அடுத்தது வந்து கோபி குடிக்க போறோம். எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல வந்து சாப்பிடுவோம். இந்த வாகனத்துல நாங்க வந்துடுறாங்க. இந்த வாகனத்துல வந்து வாகனத்தை வந்து நாங்க விட்டு போட்டு இப்ப நாங்க வண்ணம் கழிச்சு ஒரு பிரேக் கொண்டு எடுக்கிறோம். இங்க பாத்தீங்களா மரத்துக்கிட ஒரு தடவை வந்து praise God, we reached the destination by the pure grace of God. Glory be to God. That's fine. If you do have a question for me, that's fine. But for some things, you might all have the same question, and it's easier to go to B and then B and give me one question. B's going to read out your room numbers and the people of those who are going to be in those rooms, and then I'll show you. கேம்புக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து எங்களுக்குரிய பேர் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படியே நாங்கள் ஓல்டு கட்டுறோம் வந்து போக போகிறோம். போன உடனே நாங்கள் ஆல்ரெடி உள்ளுக்கு வந்துட்டேன். வந்து இதில் ரெண்டு பேர் பழக்கிற மாதிரி ரெண்டு பெட்டு பங்க் பெட். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை சாமான் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்ட் மாதிரி ரெண்டு தராங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ரெண்டு பெட் பங்க் பெட் இது ரெண்டு. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அப்படி ஒரு அப்படியே நாங்கள் திரும்பி இது வந்தோம்னு சொன்னால் டாய்லெட் நாலு நாளைக்கு தங்க போற இந்த ரூம். Thank you.
கேம்ப்க்கு வந்து பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு வாக் கொண்டு போகிறோம். இப்போ நாங்கள் வாக் பண்ண வந்து வாக் பண்ணுற இடத்துல வந்து இப்போ ஒரு லேக்ன்ற ஒரு இடத்த கிட்ட நின்று தான் இந்த ஷூட் பண்ணுறோம். நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு பின்பகுதியில் இருக்கின்ற இடம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பின்பகுதியில் ஒரு வாக் பண்ண வந்திருக்கிறோம். அந்த இடத்துல இருக்கிற இந்த இயற்கை காட்சிகளை தான் நான் இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஷூட் பண்ணி கொடுக்குறேன். இவ்வளோ அழகாக இருக்கின்றது, சூப்பராக இருக்கு. இந்த 2024 ஃபேமிலி கேம்புக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரோம். கேள்வி தெரியாமல் வரவேற்றுக்கொள்வோமா. 2019க்கு பிறகு நாங்கள் அவருடைய சுத்த கிருபையினாலே இந்த கேம்பை ஆர்கனைஸ் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றாலும் தடைபடாது. ஸோ இந்த ஃபயர் கேம்ப் என்பதிலே பல ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறது. அண்ட் ஒன் ரூம், ஒரு கூடையின் கீழே நாம் ஓவர்நைட் பண்ண போகிறோம், டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், ஒண்டா சாப்பிட போகிறோம், ஒண்டா ஃபன் பண்ண போகிறோம், ரைட், நல்லா ஒண்டா ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னதை கொடுக்க தெரியுமா, பரலோகத்தில் நாம் இருக்கிற அனுபவத்தை நமக்கு தர போகிறது. ஒரு நாளைக்கு பரலோகத்தில் நாம் போகும்போது நாங்கள் தனிப்பட்ட முறையில் பல குடும்பங்களாக இருந்தாலும் வி கம் டுகெதர் ஆஸ் எ ஒன் ஃபேமிலி. ஹல்லேலூயா. அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், ஆமென். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆமென். அதை ஒரு ஒரு நாடகம் அரங்கேறுவதற்கு முன்பதாக ஒத்திகை பார்ப்பார்கள் தமிழில். அதே போலதான் இதுவும் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒத்திகை பார்க்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அவை பிள்ளைகள் நல்லா என்ஜாய் பண்ணட்டும், ஃபன்னாக இருக்கட்டும், ரிலாக்ஸ் பண்ணட்டும். அதே வேளையில் ஆண்டவுடைய அந்த தெய்வீக மகிமையை நம்ம உணர வேண்டும். அது பரலோகத்தினுடைய அந்த மகிமையை நம்ம காண வேண்டும். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூலோக குடும்பத்தையும் பரலோக குடும்பத்தையும் நோக்கி அந்த பூலோகத்துக்கு வந்தார். அவர் மத்தியஸ்தராக வந்தார். ஏன் தெரியுமா, பிரிந்த அந்த உறவை, பிரிந்த அந்த குடும்பங்களை மறுபடியும் அந்த பரலோக குடும்பத்தையும் பூலோக குடும்பத்தையும் இணைக்கும்படியாக இயேசு வந்தார். அவர் இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். முதல் நாளிலே சோஃபா சோ குட்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் எல்லாரையும் சந்தோஷத்தினால சமாதானத்தினால நிரப்பி இருக்கிறாரு. சோ நைஸ் டு see all. எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமென். தேங்க்ஸ் ஃபார் தி லவ்லி இன்ட்ரோடக்ஷன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கீப்பிங் இட் வெரி ஷார்ட். பிகாஸ் இன்ட்ரோடக்ஷனாலே எனக்கு கொஞ்சம் பயம் தான். நான் ஒரு வாட்டி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இன்ட்ரடக்ஷன். அப்புறம் கடைசியாக முடிக்கும் போது சொன்னாங்க, ஆண்டர் வந்து வேதத்தில் கழுதி வச்சு கூட பேசியிருக்காரு, பாச ஜோயில் வச்சு பேசுவாங்க. பட் ஆனால் இன்ஃபேக்ட் தட் இஸ் ட்ரூ ஆக்சுவல். யூனோ காட் கேன் யூஸ் எனி ஒன், யூ கேன் யூஸ் எனிபடி. ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு த செஷன்ஸ் வேர் காட் இஸ் கான் டு ஸ்பீக் டு அஸ். பட் இன்றைக்கு இன் அ வெரி இன்ஃபார்மல் செட்டிங் லைக் திஸ் நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்கலாம். பட் பிஃபோர் வி வர்ஷிப், ஐ ஆல்வேஸ் ஸ்பீக் அபவுட் திஸ். முதல் முறையாக ஒரு சர்ச் மீட் பண்ணும் போது ஐ ஆல்வேஸ் டாக் அபவுட் வாட் வர்ஷிப் ரியலி மீன்ஸ். ஆராதனை அப்படின்னா என்ன? வர்ஷிப் என்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 7 லெட்டர்ஸ். முதல் எழுத்து டபிள்யூ வந்து இஸ் வேர்ட்ஸ், வார்த்தை. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ஆராதனை அப்படின்னா பாட்டுன்னு நினைக்கிறோம். வி ஆல்வேஸ் திங்க் வர்ஷிப் இஸ் சாங். ஸோ அதனால தான் நிறைய சபைகளில் வந்து பாட்டு பாடினா ஆராதிப்பாங்க, பாட்டு முடிச்சுட்டா வேடிக்கை போவாங்க, அவங்களுக்கு அடுத்தது எப்போ ஆரம்பிக்கிறா திருப்பி அடுத்த பாட்டு பாடணும். ஆனால் ஆராதனை ரொம்ப முக்கியமாக தேவை. உங்கள் வார்த்தை, உங்கள் இருதயத்துலேருந்து நீங்கள் ஆண்டவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றது இட் மேட்டர்ஸ். யோர் வேர்ட்ஸ் தட் கம் ஃப்ரம் யோர் ஹார்ட் உங்கள் இருதயத்துலேருந்து வருவாங்க. ரெண்டாவது ஓ ஃபார் ஆர்டர். வர்ஷிப் இஸ் நாட் அன் ஆப்ஷன், இட் இஸ் அன் ஆர்டர். ஆராதனை என்பது ஒரு கட்டளை. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கலாம், இல்லை துதிப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுவாசம் இருந்தால் என்ன பண்ணணும், நிச்சயமாக. எத்தனை பேருக்கு ஆட்டு சுவாசத்தை கொடுத்துருக்கிறாங்க? காட் இஸ்
கிவன் அஸ் பிரெத். அதான் சொல்லுவேன், நம்மளுக்கு ஒருவேளை இன்றைக்கு எதுக்கு ஆராதிக்கணும்னு தெரில அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஹியர் டுடே அண்ட் நாட் இன் அ ஹாஸ்பிட்டல் பெட், யூ ஹாவ் அ ரீசன் டு தேங்க். இஃப் யூ ஆர் பிரீதிங் திஸ் பியூட்டிஃபுல் ஏர் அண்ட் நாட் ஏர் ஆக்சிஜன் த்ரூ அ மாஸ்க், யூ ஹாவ் அ ரீசன் டு தேங்க். இஸ் ஃபார் ஆர்டர். மூணாவது ஆர் ஃபார் ரெஃபரன்ஸ், பரிசுத்தம் உள்ள ஒரு ஆராதி, பக்தி உள்ள ஒரு ஆராதி. ஆண்டு ஒரு ஆராதி எதிர்பார்க்குறது எப்படின்னா பரிசுத்தம் உள்ள ஆராதி, வர்ஷிப்பிங் இம் வித் ரெஃபரன்ஸ். உண்மையாக வந்து இந்த ரெஃபரன்ஸ் பற்றி சொல்லும் போது பழைய பாட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள வெறும் ஆசாரின், பிரதான ஆசாரின் மாத்திரம் தான், ஒன்லி த சீஃப் பிரீஸ்ட் கூட என்டர் இன் டு த மோஸ்ட் ஹோலி பிளேஸ், அண்ட் தட் டூ ஒன்லி ஒன்ஸ் இயர், வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போகும். ஆனால் இயேசு இந்த உலகத்தை